அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் செஞ்சு காமி போகிறது சுண்டைக்காய் குழம்பும் முட்டைக்கறியும் தேவையான பொருட்கள். அடுப்பாக்க வச்சுக்கிறேன். இப்போ சட்டி காயத்தான் எல்லாம் சொல்கிறேன். இப்போ சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான பொருள் வந்து சுண்டைக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்குறேன், கருவேப்பிலை. சுண்டைக்காய் வந்து நசுக்கி போடுறாங்க. நசுக்குனா இந்த விதையெல்லாம் அலறிடும், அப்புறம் அது வேஸ்ட்டாக தான் ஆகிடும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டால் உங்களுக்கு விதையெல்லாம் அலறாது, அப்படியே இருக்கும். இந்த விதையில் உள்ளே இருக்கிற இதில் தான் நமக்கு எல்லாமும் எல்லா சத்தும் கிடைக்குது. நம்ம மருத்துவத்துக்கும் நிறைய மருத்துவம் இருக்குது இதில், அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுங்க. சட்டி காஞ்சிச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சுண்டைக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். தேவையானாலும் நல்லெண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் காயட்டும், நல்லா காயட்டும். சட்டி காஞ்சது, எண்ணெய் உங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணையும் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கிறேன். கார் காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, புது கார் வாங்க. இப்போ வெந்தயம் போட்டுடுறேன். இதுக்கு வெந்தயம் நிறைய போடுங்க. நல்லெண்ணெய் சமைக்கும் போது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வரும். நல்லெண்ணெய் வந்து இன்னும் செக்கில் ஆட்டுற நல்லெண்ணெய்னா இன்னும் சூப்பராக வாசனை வரும். இது இதே நல்லெண்ணெய்ன்னும் போது ஒரு மாதிரி தான் வாசனை வருது. சிறுங்காய் சப்பு எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லதுப்பா, நல்லது. சிறுங்காய் சப்பாக இருக்கிற எண்ணெய்ன்னு பார்க்குறது வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து வெள்ளம் போட்டு ஆட்டுவாங்க. அதில் எண்ணெய் வந்து சூப்பராக இருக்கும். கசப்பு தண்ணி இருக்காது. இது வந்து இந்த எண்ணெய் வந்து இது கடையில் வாங்குற எண்ணெய் வந்து இப்படி இருக்கும். கடுகு வச்சிச்சு, வெந்தயமும் செவந்துச்சு. இப்போ நெசிக்க வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த வெங்காயம் தேஞ்சிடுச்சு. வதக்கிற வெங்காயம் இவ்வளோந்து சேர்ந்தால் போதும். அப்புறம் இந்த முழுசாக இருக்கிற வெங்காயத்தை அப்புறமா போடுங்க. இது வந்து சுண்டைக்காவோட சேர்த்து வரும். வெங்காயம் நிறைய சாப்பிட்டாலே நல்லது. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. வெங்காயம் தின்போருக்கு தங்காயம் பழுதுன்னு பழமொழி இருக்குது. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டேன். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
என்ன தக்காளிக்கு சூப்பராக அடி விடுது பாருங்க, சூப்பராக இருக்கா. இப்போ சுண்டைக்காவை, பச்சை சுண்டைக்காவை சும்மா ஒரு ஆள் சரைச்சிட்டு போடுங்க. கழுவிட்டு கட் பண்ணேன், கட் பண்ணிட்டு கழுவினேன். ஆனால் உண்மையிலே கழுவிட்டு கட் பண்ணிட்டு அப்படியே தான் போடணும். ரொம்ப பேர் வாழைப்பூவும் இதுவும் வந்து கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு ஊற வைப்பாங்க, அதனால ஊற வைக்க கூடாது. ஊற வச்சா இதெல்லாம் மருத்துவத்துக்கு சாப்பிட்றது தான். இப்போ சுண்டைக்காய் அரிசிக்காண்ணா என்னாச்சுன்னே ஒரு சிலருக்கு தெரியல. சுண்டைக்காய் அரிசிக்காண்ணா இந்த மாதிரி டிவியில் பார்க்கறதோட சரி, சுண்டைக்காய் அரிசிக்காண்ணா ரொம்ப பேருக்கு தெரியல. சுண்டைக்காய் எவ்வளோ நல்லா பெனிஃபிட்டோ அதே மாதிரி அரிசிக்காவும் அந்த காலத்துலாம் சுண்டைக்காய் பறிச்சு அது ஒரு தொக்காக கூட படி இப்போ சாப்பாடு கலரி கொடுத்துருவாங்க ஸ்கூலுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு நிறைய படிப்பறிவில் இதில் எவ்வளோ சத்து இருக்குது இதெல்லாம் சொல்ல தெரில. ஆனால் இது ரொம்ப ரொம்ப வயிற்று பிரச்சனையும் ரொம்ப நல்லது. பூச்சி அந்த பூச்சி அந்த பூச்சி இந்த பூச்சி அந்த பூச்சி பிடிக்காது. சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா கூட போடுறோம் சும்மா. நல்லா வதங்கிச்சு, நல்லா வதங்கிட்டோம். இது வதங்கினா நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க இது சாப்பிட மாட்டாங்க, எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. உங்கள் பிள்ளைங்க எடுத்து போட்டுடுவாங்க இதை சுண்டைக்காவை. அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. பருப்பு சுண்டைக்காய் வெங்காயம் தக்காளி வேக வச்சு நல்லா திக்காக கடைஞ்சிடுங்க, கடைஞ்சிட்டு தாளிங்க. அது ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டாலே போதும், அது வேறே சாப்பிட சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாம்பார் மாதிரி, சாம்பார் மாதிரி இல்லை கீரை மாதிரி. சாம்பார் வந்து பருப்பு தானே கடையலாம். இது மொத்தத்திலே மொத்தம் கீரை கடைகிற மாதிரி கடைஞ்சிட்டேன். நீங்களாம் சின்ன பிள்ளைகளை கீரை கடைகிற மாதிரி கடைஞ்சி கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. இப்போ பெரிய பசங்களானீங்க அப்படியே சாப்பிட்றீங்க, சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடவே மாட்டீங்க. பூண்டு இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அதெல்லாம் கடைஞ்சி தான் தருவேன். கடைஞ்சி ஸ்பூனுக்கே கட்டி தருவேன், நெய் போட்டு கட்டிட்டு நெய் வாசத்துலேயே சாப்பிடுவீங்க. அது ரொம்ப நல்லது, குட்டி பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், தேங்காய் நல்லா மிளகா தூள். இது மசாலா மிளகா தூள், காரமே இருக்காது. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஒரு வதக்கி வதக்கிட்டு கரைச்சி வச்சதுல கொஞ்சமா புளி கரைச்சி புளி தண்ணி ஊத்திட்டேன். புளி தண்ணி இல்லாம செய்யக்கூடாது அது.
புளி தண்ணி இல்லாம தான் செய்யணுமே இதை. ஏன்னா இது மருத்துவ மருந்து அப்படின்னு நம்ம சாப்பிடும்போது புளியை வந்து ஊற்றக்கூடாது. புளி இல்லாம செய்யறது தான் சூப்பர். புளி இல்லாம தொக்கு பண்ணலாம். அப்புறம் என்ன புளி ஊத்துறீங்க? இப்போ நான் புளி வந்து வீடியோவுக்காக ஊத்துறேன். புளி ஊத்தினா கொஞ்சம் கெடாம இருக்கும். கெடாம இருக்குல்ல. சுண்டைக்காய், அத்திக்காய், பாவக்காய் இதுக்கெல்லாம் வந்து புளி ஊற்றக்கூடாது. புளி ஊற்றாம கீரை வகைகளில் கூட புளியே ஊற்றக்கூடாது. புளியே ஊற்றாம செஞ்சாக்கா அது மருத்துவ குணம் வந்து முழுசாக கிடைக்கும். புளி ஊற்றினா வந்து அந்த மருத்துவ குணத்தை பாதி முறிச்சிடும். அதனால தான் புளியே ஊற்ற மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் புளியே ஊற்ற மாட்டாங்க. புளிக்கு பதில் ஒரு தக்காளி கொஞ்சம் தக்காளி கூட போட்டுருவாங்க. சூப்பராக இருக்கும். இது மருத்துவத்தை குறைச்சிடும். அதனால தான் முறிச்சிடும். இங்கேயா ஊற்றுனீங்க புளி? அதுக்கான காரணம் வந்து நான் வீடியோக்காக ஊற்றி இருக்கிறேன். இன்னொரு மாதிரி நான் தொக்கு மாதிரி பண்ணும்போது காமிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு செய்யும்போதும் இது கெடாதுன்னு இல்லை, கெடாது. இது எப்பவுமே கிடையவே கிடையாது. புளி ஊற்றலனா கூட கிடையாது. தொக்கு பண்ணால் புளி ஊற்றலனா கூட கிடையாது. கிடையாது தேவையான அளவு உப்பு. வெறும் வெங்காயம், தக்காளி, பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த சுண்டைக்காவையும் நல்லா வதக்கிட்டு உப்பு மிளகாய் பொடி போட்டுட்டு அதையே ஒரு வதக்கு வதக்கி பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு கிண்டி கொடுங்க. சூப்பராக இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற மருத்துவ குணமும் அதோட இது வைட்டமின்களும் டைரெக்டாக கிடைக்கும். புளி ஊற்றினா அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். புளி வந்து அந்த மருத்துவத்தை முடிச்சுட்டு நான் சொல்லியிருக்கிறேன். எல்லா மருத்துவம் கீரையிலேருந்து கீரையிலேருந்து எல்லாமே புளி ஊற்றாமல் எவ்வளோ கொண்டு செய்கிறீங்களோ அது மருத்துவம். நான் உண்மையிலே நம்ம வந்து கீரைலாம் சாப்பிட்றதே மருத்துவத்துக்கு தான். உடம்பு நல்லா ஹெல்த்தாக இருக்கணும் தான். அதுக்கெல்லாம் நீங்கள் புளியை கம்மி பண்ணிக்கணும். புளி இல்லாமையும் செஞ்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் போட்டிருந்தேன், இது கொதிக்கட்டும். எல்லாம் ஊற்றிக்கிறேன். இது என்னது பண்றோம்? முட்டைக்கறி. அப்புறம் வெந்தயம் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து முட்டைக்கறிக்கு இப்போ போடப்படுறேன். Thank you.
இதுவுமே மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டேன், நல்லா வதங்கணும். இது கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு முட்டையை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். முட்டை கறிக்கு மசாலா வந்து முட்டையில் ஊறணும், அதனால பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன். கோடு போட்டு இப்படி கட் பண்ணி வச்சுக்கிறேன். போட்டு இது வந்து மசாலா வந்து இந்த முட்டையில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். முட்டை கறி முட்டை கறி ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது சுண்டைக்காய் கார குழம்பு சூப்பராக பாருங்க. இது 10 பேர் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு இந்த குழம்பு. இந்த மாதிரி வைங்க. நீங்கள் புளி இல்லாமல் வைக்கிறதா இருந்தாங்கதான் வெங்காயம் தக்காளி பூண்டு மட்டை வதக்கிட்டு இதை வதக்கிட்டு உப்பு மிளகாய் தூள் போட்டு வதக்கிட்டு குழம்புக்கு சோறு போட்டு தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு உங்களுக்குலாம் தருவோம்ல சாப்பாடு கட்டி தருவேன். அதே மாதிரி கட்டிட்டேன். சூப்பராக இருக்கும்ல சாயந்தரம் வரல கூட கிடவே கிடையாது சாப்பாடு. பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. குழம்பு ரெடி. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அப்புறம் சுண்டைக்காய் குழம்பு பாருங்க சூப்பரா. வெங்காயம் டெக்கரேஷனுக்கு சும்மா டெக்கரேஷனுக்கு இது அதெல்லாம் கலக்கிட்டேன் தெரியல. ஆனால் சுண்டைக்காய் குழம்பு வேணுங்க. இது ஆனால் கிடையவே கிடையாது. இது புளி ஊற்றுறதுனால இது கிடையாது. புளி ஊற்றாமல் வெங்காயம் தக்காளி சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் கட்டி கொடுங்க. சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கிடாது. பெரிய பிள்ளைங்கெல்லாம் தின்னுடும். சின்ன குழந்தைங்க தின்னாது. அதுக்கு பருப்பு சுண்டைக்காய் போட்டு கடைஞ்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி கடைஞ்சி கொடுத்துட்டு விரைவு கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க.
சுண்டைக்கால நிறைய மருத்துவம் இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல, நிறைய மருத்துவம் இருக்குது, நல்லா இருக்குது. சுண்டைக்காய் அத்திக்காய்னா இப்போ என்னன்னே கேட்குறாங்க. சுண்டைக்காய் அத்திக்காயெல்லாம் நிறைய சாப்பிடும் அந்த காலத்தில். எங்களுக்கு வயிற்று பிரச்சனையே வந்ததில்லை. என் பிள்ளைங்களுக்கு நான் நிறைய தருவேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். முட்டை கறி பாருங்க, சூப்பராக இருக்குது. எந்த குழம்புக்கும் இந்த முட்டை கறி சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். முட்டை கறி கொஞ்சம் கிரேவியாக வச்சுட்டா சூப்பராக இருக்கும். நான் இது இந்த கார குழம்புக்கு, இந்த சுண்டைக்காய் குழம்புக்குன்னு நான் இப்போ ட்ரையாக பண்ணிடுறேன். நீங்கள் எதுக்காச்சும் சப்பாத்தி பூரி தோசைக்குன்னா கொஞ்சம் லிக்விடாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை முடிச்சுக்கிறேன். இன்னும் அடுத்த தடவை இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.